உலக முதலீட்டாளர் மாநாட்டின் முதல் நாளில் 5.5 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது. முன்னணி நிறுவனங்களுடன் 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. தொழில்துறை செயலாளர் அருண்ராய் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். உலக முதலீட்டாளர் மாநாடு பிரம்மாண்டமாக சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கெடுத்திருக்கின்றன. அதன்படி தமிழக அரசுடன் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் 2 நாட்கள் மாநாட்டில் முதல் நாளில் 5.5 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொழில்துறை செயலாளர் அருண்ராய் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முதல் நாளில் 5.5 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். மாநாடு இன்று காலை தொடங்கியிருந்த நிலையில் நாளை மாலை வரை இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கிய இந்த முதல் நாளே தற்பொழுது 5.5 லட்சம் முதலீடு என்பது அந்த இலக்கானது எட்டப்பட்டிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக தகவல் கிடைத்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக தற்பொழுது இந்த இலக்கானது தற்பொழுது எட்டப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் நாம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கப்படுவதற்கு முன்பே தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் இந்த 2 நாள் மாநாட்டில் சுமார் 5.5 லட்சம் அதாவது 5.5 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளானது ஈர்க்கப்படும் என்ற தகவலானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த இலக்கானது முதல் நாளே அச்சீவ் செய்யப்பட்டு அதாவது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனையாக இந்த சாதனையானது பார்க்கப்படுகிறது. 2 நாள் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் இலக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த இலக்கானது முதல் நாளே நிறைவு அந்த இலக்கை எட்டியிருக்கிறது. மேலும் நாளையும் கிட்டத்தட்ட மிக முக்கியமான பன்னாட்டு நிறுவனங்கள் வர இருப்பதாகவும் அந்த நிறுவனங்களுடனும் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல் இருக்கக்கூடிய நிலையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கிய முதல் நாளே தற்பொழுது தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்திருந்த 5.5 லட்சம் அதாவது 5 லட்சம் கோடி இலக்கை தற்பொழுது எட்டியிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடன் இந்த புரிந்துணர்வு மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த இலக்கானது எட்டப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாண்டியராஜ்.